ஓகே கோவா கிச்சன் சார்பாக இன்றைக்கி வந்து இட்டாலியன் சிக்கன் சாலட் செய்ய போகிறோம். இட்டாலியன் சிக்கன் சாலடு அப்போ நம்ம என்ன பண்ணோம், செஸ்ட் பீஸ் மட்டும் வாங்கி சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். அதேமாதிரி இது கேப்சிகம் இருக்குல்ல, அது ரெட் கலர் மிளகா அப்புறம் கிரீன் கலர், கிரீன் கலர், சரி கிரீன் கலர். ஓகே சிக்கன் சாதா சிக்கனா இல்ல வெட கோழியா? இல்ல இல்ல டெண்டர் சிக்கன், டெண்டர் சிக்கன், டெண்டர் டெண்டர் சிக்கன், டெண்டர் சிக்கன், டெண்டர் சிக்கன். ஓகே மாமா, இந்த சிக்கன் என்ன பண்ணோம், இப்ப ஒரு 3 மினிட் பாயில் பண்ணனும். ஓகே பாயில் பண்றது முடி, இந்த இத போட்டோ எடுக்கணும். ஏய் இங்க வாங்க, இதுக்கு வந்து ஒயிட் ஆனியன் mix பண்ண போறோம். ஒயிட் ஸ்வீட் ஆனியன், ஒயிட் ஸ்வீட் ஆனியன் mix பண்ண போறோம். ஓகே மாமா, ஒயிட் ஸ்வீட் ஆனியன் mix பண்ண போறோம். அது கூட நமக்கு வந்து தேவையான என்னென்ன ஐட்டம் அதை பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, அடுத்தது ஒயிட் ஸ்வீட் ஆனியன், ஒயிட் ஸ்வீட் ஆனியன். ஸோ இதுதானா? இதுதான். நமக்கு வந்து ஒயிட் பெப்பர் அதில் போடணும். ஓகே ஒயிட் பெப்பர். ஓகே அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அதில் போட போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் எது? 2 கிலோ சிக்கனுக்கு 2 ஃப்ரெஷ் க்ரீம், ஒயிட் பவுட்ரு, அப்புறம் 2 ஃப்ரெஷ் க்ரீம், 2 ஃப்ரெஷ் க்ரீம், 2 ஃப்ரெஷ் க்ரீம் போட போகிறோம். ஓகே இன்னொரு ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் சில்லி, இது மைனஸ் மைனஸ் சில்லி, மைனஸ் சில்லி கெல்மன் சின்ன, கம்பெனி என்ன கம்பெனி வேணா இருக்கலாம், சில்லி மைனஸ் அது. ஓகே ஓகே சரி, அதுக்கு அப்புறம் த்ரீ பண்ணாயிச்சு, இவ்வளவுதான் நமக்கு பொருள். அப்புறம் வந்து சால்ட், சால்ட் வந்து லைட்டா சால்ட் போட்டுக்க போறோம். சால்ட் சால்ட் இப்போ சிக்கனை வந்து 3 மினிட் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது தண்ணியில் வந்து ஏலக்காய், ஓகே பட்டை, பிரிஞ்சால் இலை, ஓகே லைட்டாக கொஞ்சம் உப்பு, லைட்டாக உப்பு வேற, லைட்டாக உப்பு, லைட்டாக உப்பு போட்ட மாதிரியே இல்லையே, நிறைய இலை போட்டிருக்கு, லைட்டாக உப்பு. ஓகே தண்ணி கொதிச்சோடனே சிக்கனை போடுறோம். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் தண்ணி? ஜஸ்ட் இப்போ 3 மினிட்ல எல்லாம் ரெடி ஆகிடும். 3 மினிட்ல கொதிக்க வச்சு ரெடி பண்ணணுமா? ரெடி பண்ணுவோம். சரி அடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே தண்ணி கொதிச்சோம்னா இதெல்லாம் எடுத்துட வேண்டியதான் போட போறோம் பார்க்கவே ஒரு மாதிரி நாக்கெல்லாம் ஊறுது. ஐயோ போட்டுட்டே இருக்கீங்க. 2 கிலோ சிக்கன் இருக்குல்ல, 2 கிலோ சிக்கன் போடணுமா? போட்டாச்சு, 2 கிலோ சிக்கன் போட்டாச்சு. இது 3 மினிட்ல வந்துடும். 3 மினிட்ல வந்துருமா? சாப்பிட்றதுதான் பேர் வெயிட்டிங்ல இருந்தாங்க. நான் ஒருத்தர், மாமா ஒருத்தர், குணா, அலெக்ஸ், இது வந்து 7 8 ஜான்பால், 7 8 பேர் சாப்பிடலாம்ல, 7 8 பேர் சாப்பிடலாம். ஆனா இங்க இருக்கிற பசிக்கு பார்த்தா 4 பேர் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க போல. கேஸ் இது ஃபாஸ்டா வைக்கணுமா ஸ்லோவா வைக்கணுமா? குக் பண்ணும்போது இல்ல ஃபாஸ்டா வைக்கலாம். இந்த கலர் ஒயிட் கலர்ல எடுத்து அதான் வெந்து வருது. இது டெண்டர் சிக்கன்ல ஈஸியா பாயில் ஆயிடும். டெண்டர் சிக்கன் தமிழ் என்ன மீனிங் மாமா? இளம் கோழி, இளம் கோழி, இல்ல இளம் கோழில ஒன்லி செஸ்ட் பீஸ் மட்டும் தான் போடணும், வேற எங்க எந்த பீஸும் போட கூடாது. சரி எப்படி இந்த வெள்ளாடு இந்த மாதிரி சொல்ற மாதிரி இதுக்கு உப்பு தேவையான பாத்துக்கோ. ஓகே ஓகே பொரி வரதா பாருங்க, கொதி இதா நடக்க ஆரம்பிச்சு லைட்டா.
அடுப்பு வந்து ஸ்லிம் வச்சுக்கணும் இப்போ ஓகே அடுத்து ஸ்லிம் வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் ஆனியன் ஒயிட் ஆனியன் ஒயிட் ஆனியன் ஓகே ஒயிட் ஆனியன் போடுறோம் ஓகே ஒயிட் ஆனியன் போட்டு 30 செகண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஃப்ரை ஆகிறது 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆகும் சரி ஃபுல்லாக ஃப்ரை ஆக கூட 30 செகண்ட்ஸ் ஓகே இதுக்கு லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் ஓகே லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் கோழி விட்டுட்டாச்சு அவ்வளோதான் பிக்பேர் என்ன மாமா சொன்னீங்க இத்தாலியன் இத்தாலியன் சிக்கன் சாலட் இத்தாலியன் சிக்கன் சாலட் சிக்கன் சாலட் ஓகே ஸோ இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து இந்த நெஞ்சு பகுதி வச்சு தான் பண்ண முடியும் இல்லையா செஸ்ட் பகுதி தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது சரி அடுத்தது கேப்சிகம் எல்லோ கலர் கேப்சிகம் எல்லோ கலர் எல்லோ கலர் ஓகே போட்டாச்சு போட்டாச்சு எல்லோ கலர் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்ப்ரே ஓகே நல்லா வதக்கணும் வதக்கணும் இமிடியேட்டாக உடனே சிக்கன் மிக்ஸிங் சிக்கன் மிக்ஸிங் நம்ம இந்த வடிகட்டின சிக்கனுக்கு போட்டுருந்ததில்ல வடிகட்டின சிக்கன் த்ரீ மினிட் நம்ம பாயில் பண்ணோம்ல அந்த சிக்கன் அந்த பாயில் பண்ணது வந்துட்டு ட்ரை பண்ணி தூக்கி உள்ள போட்டாச்சு ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் எகைன் த்ரீ மினிட்ஸ் ஆமாம் சுட்டச்சுன்னா இடுக்கி பிடிச்சிக்கோங்க நாங்கள் வந்து 8 பேருக்கு பண்ணுறதுனால நல்லா பெருசாக பண்ணுறோம் நீங்கள் வந்து யாருக்கு பண்ணுறீங்களோ உங்கள் வீட்டுக்கு 5 பேர் தானே 5 பேர் கலர் பண்ணிக்கலாம் பொருத்தி பண்ணிக்கலாம் பர்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்துட்டு உங்கள் அளவு தான் ஆனால் எங்கள் மெத்தடை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் வேறு வேறு சிக்கனில் போட்டால் ரொம்ப நேரம் பாயில் ஆகும் டேஸ்ட் கிடைக்காது ஓகே இதுதான் இது அப்புறம் பயனாக வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பெப்பர் ஒயிட் பெப்பர் ஒயிட் ஒயிட் பெப்பர் ஒயிட் பெப்பர் ஒயிட் பெப்பர் ஓகே ஓகே ஒயிட் பெப்பர் ஒயிட் பெப்பர் பவுடர் சரி இது ஒரு 50 கிராம்ஸ் போடணும் ஒயிட் பெப்பர் 50 கிராம்ஸ் ஒயிட் பெப்பர் சரி இது இருக்கிறதே வந்து 50 கிராம்ஸு இது 2 டைம்ஸாக வந்து நான் செய்ய போகிறப்போ சரி ஜஸ்ட் லைட்டாக ஸ்லிம் ஆகணும் அடுப்பு அதுக்குள்ள எப்பவும் ஸ்லிம் ஆகணும் சரி நல்லா கலர்ஃபுல் டிஷ் இது கலராக தான் இருக்குது நல்லையாக இருக்குது பச்சையாக இருக்குது மஞ்சளாக இருக்குது சவப்பாகவும் இருக்குது ஏன் ஒயிட் ஆனியன் போகிறோம் அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அதே அமெரிக்கன் ஒயிட் ஆனியன் அது ஒரு ஃப்ளேவர் ஓகே இப்போ என்ன போடுறோம் நம்ம அதே சேம் ஒயிட் பேப்பர் தான் சரி ஒயிட் பேப்பர் ஒரேடே போடக்கூடாதுல போடணும் பிட்டு பிட்டாக போடுறோம் அந்த 50 கிராமு வந்து பிட்டு பிட்டாக நம்ம பிரிச்சு போடணும் 1 கிலோக்கு 25 கிராமு ஓகே 2 கிலோ தான் 50 கிராமு சரி இது மேலே நம்ம வந்து சில்லி மைனஸ் போட போகிறோம் ஓகே
அதுக்கப்புறம் வந்து இது போட போகிறோம். எது ஃப்ரெஷ் க்ரீம் வெண்ணெய், ஃப்ரெஷ் க்ரீம் வெண்ணெய் போட போகிறோம். சரி, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் போல, ரிச் ரிச்சஸ்ட் ஃபுட்டு. இது எவ்வளோ டைம் நம்ம வந்து ஜஸ்ட் 3 மினிட்ஸ். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் மைனஸ்லாம் மிக்சிங் ஆகிடும், இல்லைனா மெல்ட் ஆகிடுது, வாட்டர் ஃபுல் ஆகிடும். ஓகே, இப்போ ஆல்ரெடி 2 மினிட் நம்ம உடைக்கிட்டோம். சரி, 30 செகண்ட்ஸ். இது வந்து எப்படி உங்க சாப்பிட்றது? சாலட்டு 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 சாப்பிட்லாம். ஓகே, இல்லை பிரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஆஹா, இல்லை நம்ம இது வாங்கியிருக்கோம்ல சமூன் சமூன், அதை கட் பண்ணி அதுக்குள்ள வச்சு சாப்பிட்லாம். காங்கிரஸ் மாதிரி சாப்பிட்லாம். இது வந்து எல்லாருக்கும் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ். சரி, ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டோம் நம்ம. இது மைனஸ் போட போகிறோம். மைனஸு மைனஸை போட்டோம். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம் 1 கிலோவுக்கு 1 பாக்கெட்டு, 2 கிலோவுக்கு 2 பாக்கெட்டு ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, நல்லா எல்லாத்தையும் போட்டு பரட்டணும். கலர்னுமா பரட்டணும், அதுக்கு மிக்ஸிங் பண்ணணும். இட்டாலியன் சாலடுக்கு மிக்ஸிங் செய்யணும், பரட்டணும் பரட்டணும்ன்றதெல்லாம் வந்து அது வேற ஒரு ஸ்கில். எஸ், நான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிட்டேன். அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பேப்பர் மேலே தூவி விடுறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு லைட்டா 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 பேப்பர் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். ஒன் மோர் டைம் மிக்ஸிங். ஸோ இதுக்கு வந்து திருப்பி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்ட்டு? ஸ்டார்டிங் வந்து என்ன செய்யறோம் நம்ம, சிக்கனை வந்து செஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வந்து, ஓகே, அமெரிக்கன் சிக்கன் செஸ்ட் பீஸ் வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பொடி 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 பீஸா கட் பண்ணி நம்ம வைக்கிறோம். சரி, 3 மினிட் பாயில் ஆகணும். அந்த பாயில் பண்ற தண்ணியில வந்து ஜஸ்ட் ஒரு 2 பட்டை பிரிஞ்சால் இலை போட்டு, ஏலக்காய் போட்டு, ஓகே, அதை வச்சிடணும். அதுக்கப்புறமாட்டி நம்ம கேப்சிகம் இருக்குல்ல, கேப்சிகம் எல்லாம் பொடி, ஒரு கேப்சிகம், 2 கிலோவுக்கு 1 கேப்சிகம், ஒரு கேப்சிகம் ரெட் கலரு. ரெட் கலர் எதுக்குன்னா தக்காளி தக்காளி இருக்க மாதிரி ஷோக்கு, ஆனா ரெட் கலர் கேப்சிகம் இருக்கு. சரி, அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம், இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் போடும்போது அதுலேயும் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ வந்து சிக்கன் 3 மினிட் அவிச்சு இதில் போட்டு ஒலிவ் ஆயிலில் ஜஸ்ட் அந்த ஒயிட் ஆனியனை வந்து லைட்டாக ஒரு 50% டோஸ்டிங் ஆக்கிட்டு செய்கிறோம். ஓகே, சிக்கன் 3 நிமிஷத்துல வந்துச்சுன்னு சொன்னாங்களே, இதுதான் இந்த சிக்கன் இந்த சிக்கன் வாங்கினது. எந்த சிக்கன் கேட்டாங்கன்னா இந்த சிக்கன் 2 கேஜி 2 கேஜி சிக்கன், அமெரிக்கன் குவாலிட்டி டெண்டர் சிக்கன். இது நம்ம ஊர்ல என்ன பண்ண டெண்டர் சிக்கன் சொல்லி கிடைக்கும். ஓகே, 2 கேஜி. ஓகே ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு இப்போ இட்டாலியன் சிக்கன் சாலட், இட்டாலியன் சிக்கன் சாலட். இது வெறும் வயிற்றுலயே சாப்பிடலாம், ஸ்பூன்ல வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறமேட்டி நம்ம பிரெட், ஓகே, அமௌஸ் எதுல வேணா வச்சு சாப்பிடலாம். சரி, மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். கோவா கிச்சன், கோவா கிச்சன். இதை அங்க பாருங்க எவ்வளவு க்ரீமியா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க, அந்த ஜூஸியா இருக்கு பாத்தீங்களா, அந்த சிக்கன் அப்புறம் அந்த கேப்சிகம், வா, ஒயிட் ஆனியன், வா, எல்லாம் பாத்தீங்கன்னா நாக்கு அப்படியே ஊருது. வா, சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா பிடிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுத்திட்டு.